அம்மா வணக்கம். வணக்கம் சகோதரி, நான் விஜய் கதைக்கிறேன் லண்டன்லிருந்து. ஆமாம். ஹலோ, அப்படியே இணைப்பில் இருங்கள் சகோதரி பெனடிட், அப்படியே இணைப்பில் இருங்கள், கூறுங்கள் விஜய். ஆமாம் ஆமாம், இது யாரு, பிரவீனாவுடைய செய்தி கேட்டோம், சாட்சி கேட்டோம், மிகவும் அருமையாக அவள் கூறினால் மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. கத்தருடைய பிள்ளைகள் இப்படியா இருந்து வருவது நிச்சயமாக மகிழ்ச்சி. ஆகவே அந்த அதை உற்சாகப்படுத்தவும் அதோடு கூட இன்னொரு சகோதரி இணைந்து இருக்கிறாங்க அவங்க ஒரு பாடல் பாடுவதற்கு. அப்படியே இணைப்பிலை வைத்திருங்கள் சகோதரன். நிச்சயமா. வணக்கம். வணக்கம் வணக்கம். இப்பொழுது யார் பேசுகிறீர்கள்? நான் மிஸ் பெனடிக்ட். அப்படியே இருங்களம்மா. வணக்கம் சகோதரி. இந்த நாளிலே ஒரு அருமையான தகப்பனார் வந்து ஒரு வெளிப்பாடை கொடுத்திருக்கிறார். அங்கு உங்கள் மகளோடு ஒரு தேவதூதர் இருக்கிறார்கள், அதை தாயார் அறிந்து கொள்வாள் என்று அவர் கூறிவிட்டார். அதை நான் அறிவேன், ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வானொலியிலே கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் அறிய வேண்டும். நான் அவள் செய்தியை கொடுப்பதற்கு முன்பாக கூட நான் இந்த அளவு தூரத்துக்கு நினைத்துக் கொள்ளவில்லை, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவளை வழி நடத்தியதை நான் கண்டுகொண்டேன். ஆமேன். அப்படி இணைப்பில் இருங்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் என்பதை கர்த்தர் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக உறுதிப்படுத்துகிறார். ஆமென். அருமையான சிறு குழந்தைகள் மூலமாக கூட அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆமென். உங்களோட ஆவியானவர் இருக்கிறபடினாலதான் இந்த காரியங்களை செய்கிறார் என்று நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன். நன்றி சகோதரன். இன்னும் பெரிய காரியங்களை செய்கிறார் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராம். பெரிய காரியம், சாதாரண காரியங்கள் அல்ல, பெரிய காரியங்களை. அவர் உங்களோட கூட இருக்கிறபடினால இப்படியான பெரிய காரியங்களை செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வருவார். உங்களை உங்களை ஊழியர்களை ஆசீர்வதிப்பாராக, மென்மேலும் பல்கி பிறக பண்ணுவாராக. அதுவெல்லாம் பிளஸ் அந்த சிறிய பிள்ளைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், புத்தங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிந்து கொள்கிறேன். கர்த்தர் இன்னும் அடுத்து பயன்படுத்துவாராக. அது மாத்திரமல்ல நீங்கள் உங்கள் தங்கைக்கு கொடுக்கிற சீதனமாகிய ஜெபம் இந்த இடத்துல என்னை வழி நடத்துகிறது. உங்களோட கூட நீங்க ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆமென். அவருடைய ஆவியானவர் அசைபாடுதான் உங்களோட என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதா இருக்குது. நன்றி நன்றி நன்றி. ஆமென். நன்றி சௌத்ரி பெனடிட். ஆமேன். நீங்கள் இப்பொழுது ஒரு சிறு சாட்சி, அவளை உங்கள் வயிற்றிலே கத்தர் கொடுக்கிற போது உங்களுக்கு என்னத்தை கூறினார் என்றும், இந்த நாட்களிலே அவளை எப்படியாக வழி நடத்துகிறீர்கள் என்பதையும் இரண்டு வரியிலே நீங்கள் இப்பொழுது சுருக்கமாக சொல்லுங்கள். காரணம் வேறு நிகழ்ச்சிகள் இருக்கிறது. இனி வரும் நாட்களிலே நாங்கள் அவளுடைய முழுமையான சாட்சியை எடுத்து வருவோம். மகன் வயிற்றில் இருக்கும் பொழுது நான் ரட்சிக்கப்படவில்லை சிஸ்டர். ஆமே. ஆனால் மகள் குழந்தையா இருக்கும் பொழுது இந்தியாவிலிருந்து, இந்திய தேசத்திலிருந்து ஒரு ஊழியக்காரர் வந்து மகளுடைய தலையில கையை வச்சு போட்டு சொன்னார், இவள் வந்து உலகத்துக்கே ஆண்டவர் இவளை ஒரு வாயா வைத்திருக்கிறார். இந்த யாருக்கும் பயப்பட மாட்டாள், கர்த்தரை தவிர யாருக்கும் பயப்பட மாட்டாள், பயப்படாம கர்த்தருடைய வார்த்தை எல்லா இடத்துக்கும் இவள் தைரியமா பகிரங்கமா சொல்லுவாள் என்று சொல்லி ஒரு ஊழியக்காரர் சொல்லியிருந்தார் சிஸ்டர். எனக்கு என்ன சொல்லுகிற இடங்களா நடந்தது சிஸ்டர். என்னன்னு சொன்னா, நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க விவசாயம் 59ல இருந்து சொல்லி, அந்த 59:22 அந்த சொல்லும் பொழுது அந்த உடம்பெல்லாம் இப்படி வசனத்தை நீங்கள் எழுதி பெரியொரு எழுத்திலே எழுதி அவளுடைய ரூமிலே அவளுடைய பெட்ரூமுக்கு முன்பாக இதை வைத்து விடுங்கள். அந்த ஆங்கிலத்திலே எழுதி அதிகாலையில எழும்புகிற போது அவளுக்கு மாத்திரமல்ல அவியானவர் கொடுத்திருக்கிறார், அவளுடைய சந்ததி, அவளுடைய சந்ததியின் சந்ததிக்கும் இந்த நீங்குவதில்லை அந்த வாயிலே கொடுத்திருக்கிற ஆவி. எட்டு வயதிலே இந்த மகள் இப்படி ஒரு பிரசங்கத்தை செய்திருக்கிறாள் என்று சொன்னால் அது கர்த்தருடைய மகாபெரிய கிருபை. அவளுக்கு சரியான வாங்க இருக்கு சிஸ்டர். அந்த ஏதாவது தவறு செய்துவிட்டா ஆண்டவட்ட போயிருந்து அழுது சொல்லுவா, தேசப்பா இந்த தவறு எடுத்து போடுங்க, என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு பிரியமான ஊழியக்காரியா வரணும் அப்படின்னு சொல்லி, எங்களோட வருகையில எங்களை எடுத்துக்கொள்ளுங்க தேசத்தா, எங்களை கைவிட்டுறாதீங்கன்னு சொல்லி அழுது ஜெபிப்பா சிஸ்டர். சரியாக வாங்கி இருக்கிறது, அப்ப நான் யோசிப்பேன், பிள்ளைக்கு இப்படி வாங்கி தேசத்தா இருக்கிறது,
உன்னை எப்படி ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் திரும்ப திரும்ப சொல்றேன் சிஸ்டர். நாங்க ஒரு 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 இடத்துல ஒரு ஒருத்தரும் தெரியாத இடத்துல இருந்து பிள்ளைய கடவுள் உயர்த்தி இருக்கிறார் சிஸ்டர் இந்த ரேடியோ மூலமா. ஏனென்றா விஜயகுமாருக்கு நான் பிரேமாந்திக்கும் விஜயகுமாருக்கும் இதுக்காக நான் நன்றி செலுத்துறேன், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன் சிஸ்டர். அவங்க எனக்கு உற்சாகம் கொடுத்தாங்க, எடுத்து நீங்க பாடுங்க பேசுங்கன்னு. அப்ப நான் எனக்கு ஒரு எனக்கு அது வந்து ஒரு நடுக்கம் மாதிரி எல்லாருக்கும் எப்படி எப்படி நான் கதைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு நடுக்கம் பயமா இருந்தது. அப்ப ஒரு நாள் அநேகரை இதில் இணைந்திருக்கிறபடினாலே சகோதரி, நாங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு சாட்சியை முழுமையான ஒரு சாட்சியை அவளை பற்றிய செய்தியை நாங்கள் அறிந்து கொள்ளுவோம். நன்றி சகோதரி, நன்றி. அருமையானவர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமை நலைகள் இணையத்தில வானொலி. இந்த வேளையிலே அவ அந்த சகோதரி குறிப்பிட்டிருந்தார்கள், விஜயகுமார் பிரேமா அண்டி அவர்கள் செய்த உதவிக்கு நன்றி என்று. அவர் விஜயகுமார் என்று அழைத்தது சகோதரன் விஜயையும், பிரேமா அண்டி என்று அழைத்தது அருமைக்குரிய பவுல் அடியால் ரெபேக்கா போதகரமாவையும் தான் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் என்பதை நான் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறேன். அருமையானவர்களே, சகோதரியினுடைய வாழ்க்கை வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானதும் நெருக்கம் நிறைந்ததும் தனிமையானதுமாக இருந்தது. ஆனாலும் கத்தறிந்த நாட்களிலே அவளை அவளுடைய ஊழியக்காரர் சொன்ன விதமாக இந்த வானொலியின் மூலமாக மூளை முடுக்கல் உலகம் எங்கிலும் அந்த பாலகி வயது வாயிலே இருந்து இந்த வார்த்தையை எடுத்துச் செல்கிற கத்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன்.